வாழ்க வையகம் வாழ்க வளங்க குரு வாழ்க குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில இந்த ஒரு தெய்வீகமான யோக நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். நண்பர்களே, இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மிக மிக ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு சிந்தனை. அதாவது நாம் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம், அது எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய மூலம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு மிகப்பெரிய தெளிவு. ஏன்னா ஒரு விஷயம் எங்கே இருக்குதோ அங்கே தேடினா தான் அது கிடைக்கும். நாம் வேற ஏதோ ஒரு இடத்துல தேடிட்டு இருந்தோம்னா வாழ்நாள் முழுக்க தேடினாலும் அது கிடைக்காது. அந்த விதத்தில் நம்முடைய ஆரோக்கியமும் நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலும் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு உன்னதமான உரையை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் உயர் திரு ஞான பிரகாசம் ஐயா அவர்கள். அவருடைய பெயருக்கு தகுந்தாற் போலே இயற்கையில் சிலருக்கு இந்த பெயர் பொருத்தம் அப்படின்னு அமையும். ஞானம் என்றால் அறிவு, அந்த அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலையில் அவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் இந்த மண்ணை புனிதப்படுத்தக்கூடிய அளவிலே ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஒரு அன்பர் பேசுகிறப்போ நம்மாழ்வார் ஐயா அவர்கள், அவர்களை பற்றி இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் சமாதி ஆனதற்கு பிறகு அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு ஒரு நபர் இல்லையே என்று பலருடைய இயக்கம் இருந்தது. அந்த இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இன்று நம்மிடையே வருகை புரிந்துள்ள உயர் திரு ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் திகழ்கிறார்கள் என்பது சத்தியம். மேலும் இந்த வேளாண்மை இந்தியாவினுடைய முதுகெலும்பு கிராமத்திலே இருக்கிறது என்று மகாத்மா சொன்னார். அது விவசாயத்திலே இருக்கிறது, உலகத்தினுடைய முதுகெலும்பே விவசாயத்தில் தான் இருக்கிறது. அந்த விதத்திலே அந்த வேளாண்மை என்கின்ற ஒரு தெய்வீக தொழில், கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு ஒரு பாட்டு பாடுவோம், உலகின் முதல் தொழிலாக இன்று மட்டுமல்ல என்றும் உலகை வாழ வைக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய அந்த வேளாண்மையை பற்றிய இன்றைய மக்களுடைய பார்வை ஒரு எதிர்மறையான பார்வையாக அமைந்திருக்கு. ஆனால் அதை நேர்மறையான பார்வையாக மாற்றக்கூடிய சக்தி ஐயா அவர்களிடம் இருக்கிறது. புவி வெப்பமாதல் என்பதற்கான ஒரு மிக பெரும் தீர்வாக இயற்கையை காப்பாற்றுகின்ற பொறுப்பு, பருவநிலைகளை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு தெய்வீக செயல்களை உழவனே செய்ய முடியும் என்பதற்கான ஒரு சாத்தியக்கூறாக ஐயா அவர்கள் திகழ்கிறார்கள். பல ஆண்டுகளாக தமிழர் வேளாண்மை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பல இளைஞர்களை, பல மக்களுக்கு இந்த வேளாண் ஞானத்தை வழங்க கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய வருகை நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொடுக்கிறது. இன்று ஐயா அவர்களுடைய உரையை நாம் கேட்டு நம்முடைய வாழ்விலே பெரும் மாற்றத்தை அடைவோம் என்று கூறி இப்பொழுது ஐயா அவர்களை இந்த தெய்வீகமான சிந்தனையை நம் ஆரோக்கியமும் நம் நோய் எதிராற்றலும் எங்கே உள்ளது என்கின்ற ஒரு தெய்வீகமான சிந்தனையை சிறப்பாக வழங்குமாறு இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா வணக்கம். தெளிவா கேக்குதுங்க ஐயா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு இறையர்களோடு கூடிய ஞானத்தை சார்ந்து மனித வாழ்வியலை உன்னதமான ஒரு நெறியை நோக்கி, கடவுள்களை நோக்கி, கடவுள்களாகவே அவரையும் பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வாழ்வியல் முறையை நோக்கி மனிதர்களை
ஈர்த்து அவர்களை கொண்டு செல்லுகின்ற ஐயா அவர்களுக்கு என் மூலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இங்கு பேச அழைத்ததற்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த மனித வாழ்வியல்ல உணவு என்பதனுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. உணவினுடைய பங்களிப்பை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம், உயிர்கள் அனைத்திற்கும் வாழ்வியலை நிர்ணயிக்கின்ற, வாழ்வியலை தீர்மானிக்கின்ற ஒன்றாக உணவு இருக்கிறது. உணவு என்பது உயிர் கொடுப்பதற்கு சமம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறார். தற்கால மனிதர்கள் ஆரம்ப காலத்துல விலங்கினங்களாக, விலங்கோடு விலங்காக மனிதர்கள் வாழும் பொழுது உணவு தேடல் என்ற ஒன்று வாழ்வியலை தீர்மானிப்பதாக அறிந்து கொண்ட பொழுது, இப்பையும் காட்டு விலங்குகள்லாம் அப்படிதான் இருக்கு இல்லையா, வெறும் உணவு தேவைக்காக தான், இருப்பிடத்தை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை, வீடு கட்டுறதில்லை, செல்போன் எல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை, தண்ணீர் வேணும், அடுத்தது உணவு வேணும். பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவினுடைய தேவை வந்து எல்லாவற்றை விட அவசியமாக இருக்கிறது. இருப்பிடமே இருந்தாலுமே கூட உணவுங்கிற ஒண்ணு இல்லைன்னா இருப்பிடத்தை பத்தி அவங்க எல்லாம் மறந்துடுறாங்க. நம்மளும் அப்படிதான். ஏன்னா உணவு என்பது உயிர் வாழ்தலையும் உடலை நிலைநிறுத்தக்கூடியதாகவும் இருக்குது. இந்த அடிப்படை எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. மெய்யிலிருந்து உயிராகவும் பிரிந்து உயிர் மெய் என்று இரண்டாக விளங்குகின்ற பொழுது உயிர் என்பது மெய்யை வழி நடத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்மள உடம்புல இரும்பு சத்து இருக்கு. ஒரு இரும்பு ஆனா நம்ம நினைச்சா இயக்க முடியும், இரும்பு தானா இயங்கறது இல்லை. உடம்புக்குள்ள உயிரோடு கலந்து இருக்கின்ற இரும்பு துகள், இரும்பு சத்து இல்லைன்னா நம்ம இயங்கவே முடியாது. இப்படி உயிர் என்பது மெய்யை வழி நடத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. பூமியை நம்ம நினைச்ச விதமா ஆட்டு வைக்கிறோம். இந்த உயிரினங்களிலேயே மேம்பட்ட உயிரினமாக மனிதன் இருக்கிறான். விலங்கிலிருந்து மாறுபட்டு ஒவ்வொரு உயிரும் தனக்கான உணவு தேவையை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது தாய்க்கும் பிள்ளைக்கும் வாயு வயிறு வேறன்னு இப்ப கூட சொல்லுவோம், இது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. எல்லா உயிரினங்களும் தனக்கு வேண்டிய உணவை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆறறிவு படைத்த மனிதன் மட்டும் மேம்பட்டு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுக்கான உணவையும் சேர்த்து சேமிக்கணும், அதை பாதுகாக்கணும். அலைந்து திரிந்து உணவு தேடுகின்ற விலங்கினங்களிலிருந்து, பறவை இனங்களிலிருந்து, ஊர்வனவற்றிலிருந்து நம்ம மாறி இருந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் மேம்பட்டு சிந்தித்து குற்றமற அறம் சார்ந்து உணவை தயாரிக்க வேண்டும். ஒரு எப்படி சொல்றோம், ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிட்றது வந்து ஒரு குற்றம், ஒரு உயிரை இன்னொரு உயிரை அடிச்சு சாப்பிட்றது வந்து ஒரு உயிர் கொலை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய உணவு வகைகள் எல்லாம் பெரும்பாலும் தானியங்களை சார்ந்து இருக்கிறது. தானியங்கள் என்பது உயிர் அருகி இருக்கின்ற ஒரு நிலை, நல்லா புரிஞ்சுவாங்க. வெதை நெல் வந்து உடனே நெல் இருக்கும், அது உள்ள உயிர் இருக்காது. உயிர் வந்து மிக ஆழமான நித்திரையில் இருக்கிறது. அது உயிரா மாறுறதுக்கு நிறைய பக்குவ சூழ்நிலை வந்தாதான் அது உயிரா மாற முடியும். ஒரு கோழி முட்டை சைவமா அசைவமாங்கிறத அப்புறம் வச்சுக்கலாம், அது உயிரா மாறுறதுக்கு பக்குவ சூழ்நிலை வேணும். அது மாதிரியே தான் இந்த விதைகளும். இந்த விதைகள் வந்து ஒரு உயிர் கொலை இல்லை, மனிதன் அறம் சார்ந்து எல்லா உயிர்களையும் வாழ வைக்க வேண்டும், தானும் வாழ வேண்டும், உயிர் கொலை செய்யாது இருத்தல் வேண்டும். ஜீவகாருண்யம், உயிர் இரக்கம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில தன்னுடைய பசிக்கு, பசிங்கிறது என்னன்னு பார்ப்போம், தன்னுடைய பசிக்கு வேறொரு உயிரை துணையாக சேர்க்கும் பொழுது கூட அதில் உயிர் கொலை என்று ஒன்று வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலையும், எல்லாருக்கும் வேண்டிய உணவை ஒரு தனி மனிதனாக நின்று உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலையும், அப்புறம் தான் வாழ்கின்ற பூமியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலையும் தீர்மானித்து, ஆறறிவு படைத்த மனிதன் உற்பத்தி செய்த செயல்படுத்திய ஒன்றுக்கு பேர் வேளாண்மை. ஆடு மாடு விவசாயம் செய்யறதில்லை, பறவைகள் விவசாயம் செய்யறதில்லை, எந்த விலங்கினமோ, எந்த உயிரினமோ, நீர் வாழ் உயிரினமோ, நிலத்தில் வாழ்கின்ற உயிரினமோ, பறந்து செல்கின்ற பறவையினமோ விவசாயம் செய்யறதே இல்லை, மனுஷன் மட்டும்தான் செய்யறான். எல்லா உயிரினங்களையும் அடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அறிவும் பக்குவ சூழலும் உள்ள மனிதன்
தண்ணிக்குள்ள வாழ்கிற உயிரினங்களை கூட தேடி பிடிச்சி தூண்டில் போட்டு வலை வீசி பிடிச்சு சாப்பிடக்கூடிய அறிவுள்ள மனிதன். வேளாண்மைங்கிற ஒன்றை செஞ்சதுக்கு காரணம் வெறும் வயிற்று திணிக்காக மட்டுமே அல்ல, ஏன்னா அவனுக்கு சுலபமாகவே எல்லாமே கிடைச்சிது. எதற்காக தான் வேளாண்மை செஞ்சான் அப்படின்னா, நீருங்கிற ஒன்று பூமியில் இல்லைன்னா எந்த உயிரினும் இல்லை. நீருங்கிற ஒன்று இல்லைன்னா பூமியிலிருந்து வெப்பம் கடத்தப்படாது. நெருப்பு கோளா இருந்த பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துறதுக்கே நீருங்கிற ஒன்று தேவைப்படணும். சோத்துப்பானையில் வைக்கிற தண்ணீர் தான், அரிசியின் தண்ணி ஒன்றா கலந்து வைக்கிற நீர் தான் ஆவியாக மாறி வெளியில் போய் சோறு காந்தி போகாமல் அரிசி காந்தி போகாமல் காப்பாற்றுது. அது மாதிரி பூமியில் உழவை நிறுத்தலைன்னா தண்ணீர் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி கடலை நோக்கி ஓடிடும். அங்கங்கே பூமி பந்து மேலே சின்ன அணைக்கட்டு மாதிரி கட்டி அங்கங்கே தேக்கி நிறுத்திய நீர் தான் பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துச்சு. ஒரு சூடான பொருள் மேலே நீங்கள் தண்ணியை ஊற்றினாலோ சூடான பொருளை தூக்கி தண்ணியில் போட்டாலும் வேகமாக வெப்பம் போயிடும். அப்படி இல்லைன்னா மெதுவாக தான் வெப்பம் வெளியேறிட்டு இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நீருங்கிறது வெப்பத்துக்கு எதிரானது. சூடான பொருள் தண்ணியில் விழுந்த உடனேயே வேகமாக வெப்பம் வெளியில் போயிடும். அந்த சூடான பொருளை சும்மா வச்சுருந்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் மெதுவாக தான் வெப்பம் போகும். பூமி சூடாக இருக்கும்போது இது மேலே யார் தண்ணியை ஊற்றுவா? இயற்கைங்கிற பேரில் நீள்வட்ட பாதையில் பூமி சுற்று வரும்போது மழைக்காலங்கிற ஒரு காலத்தில் பூமிக்கு தண்ணிங்கிற ஒன்று இயற்கையின் பேரால கிடைக்குது. அதை தேக்கி அங்கங்கே நிறுத்துறான். அப்போதான் பூமியில நீர் இறங்குது. பூமியினுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக அந்த நீர் உள்ளே போகுது. பூமியில ஈர்ப்பு விசை இருந்தாலும் நீரை நீங்கள் வரப்புங்கிற ஒன்றை உயர்த்தி தேக்கி நிறுத்தலைன்னா மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி கடல்களை நோக்கி எல்லா தண்ணீரும் ஓடிடும். சரிதானே? ஒரு அடி ரெண்டு அடி உயரம் வரப்பு எடுத்தீங்கன்னா ரெண்டு அடி உயரம் தண்ணி நிற்கும். மழை பெஞ்சதுன்னா ஒரு அடி உயரம் மழை பெஞ்சா ஒரு அடி உயரம் நிற்கும். ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஒரு அங்குளம் தண்ணிங்கிறது 110 டன். அப்போ ஒரு அடி உயரம் தண்ணி நின்னா எவ்வளோ தண்ணி நிற்கும்னு பாருங்க. மறுபடியும் புரிஞ்சுக்குவாங்க, வெப்பத்தை கடத்துறதுக்காக பூமியில் தண்ணியை நிறுத்தணும். அடுத்ததா, இந்த தேங்கி இருந்த தண்ணீர் என்ன செஞ்சது? நீங்கள் சூடான பொருள் மேலே தண்ணியை ஊற்றினாலும் வேகமாக வெப்பம் வெளியில் போயிடும், இல்லைன்னா மெதுவாக தான் போகும். ஆக பூமி 10 மாசமா சூடான பூமி மேல மழை பெய்யற காலத்துல தேக்கி நிறுத்தின தண்ணீர் பூமியோட ஈர்ப்பு விசையால உள்ளேயும் போச்சு, வெப்பத்தையும் கடத்துச்சு, ரெண்டு வேலையும் செஞ்சுது. இப்படிதான் காலங்காலமாக நெருப்பு கோளா இருந்த பூமியில கால சுழற்சியில நீருங்கிற ஒண்ணு உள்வாங்கப்பட்டு உறிஞ்சப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் கடத்தி உயிர்கள் உயிர் வாழ்கின்ற சூழல் உருவாச்சு. நம்ம நல்லா சிந்திக்கணும். இப்பவும் எல்லா சத்துக்களும் மண்ணுல இருக்கு, காத்து இருக்கு, மண்ணும் இருக்கு, வெளி இருக்கு, போதுங்கிற அளவுக்கு வெளியில ஸ்பேஸ், விண்வெளி இருக்கு, சூரியன்கிட்ட இருந்து ஒளியும் இருக்கு, வெப்பமும் இருக்கு. ஆனா நீருங்கிற ஒண்ணு இல்லைன்னா எந்த விதையும் பூமியில முளைக்கிறதே இல்லை. அந்த நீருங்கிற ஒண்ணுதான் விதைக்குள்ள போய் உன் உயிர் போனாலும் நான் என் உயிரை தரேன்னு சொல்லி உயிரோடு இரண்டரை கலந்து அந்த விதைகள்ல இருந்து அது மரமோ செடியோ கொடியோ கருப்பையில இருக்கிற குழந்தையா இருந்தாலுமே நீருங்கிற ஒண்ணுடைய துணையோட தான் வெளியில வருது. உண்மையில இந்த நீருங்கிறது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆற்றலை உள்வாங்குகிற ஒரு பெருமை மிகுந்த வேலையை உயிர்களுக்கு கொடுக்குது. நீரை புரிஞ்சுக்கோங்க, நீர் இல்லாட்டினா வெப்பத்தை தாங்கும் திறனை உயிர்கள் இழந்துடுது. காஞ்சி போயிடுதுல செடி, கருப்பையில இருக்கிற குழந்தைக்கு கூட தண்ணி இல்லைன்னா அது உயிரோட இருக்க முடியாது. ஆக பூமியில நீருங்கிற ஒண்ணு என்னன்னா உயிர்களுடைய தோற்றம் இல்ல, ஆனா உயிர்கள் இயங்குவதற்கு நீர் மட்டுமே ஆதாரம் இல்ல. செத்து போன பிறகு கூட நீர் இருக்கும், உடம்புக்குள்ள வெப்பங்கிற ஒண்ணு இருக்காது. வெப்பத்தை தான் நம்ம ஆற்றலா சொல்றோம். ஆற்றலை உள்வாங்குகின்ற ஒரு சூழலை பக்குவ நிலையை கொடுப்பதற்கு நீர் என்ற துணை பொருள் தேவைப்படுகிறது. இது தாகமா இருக்கலாம், உடம்புல அளவு கடந்த வெப்பமா மாதிரி குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு பயன்படலாம். அந்த ஆற்றலை வாங்குகிற நோக்கமாக நீர் உயிர்களுக்கு இரக்கத்தின் மிகுதியால் கொடுக்கப்பட்டது. உண்மையில தண்ணிங்கிறது என்ன? ஆற்றலினுடைய வடிவம் தான் அது. தாகத்து பசிக்கு உணவு எப்படியோ அப்படியே தாகத்துக்கு தண்ணீர். இந்த தண்ணீர் பூமியில நிறுத்துறதுக்கு அடிப்படையான அறிவினுடைய நோக்கம் வெப்பத்தை கடத்தணும், மிக முக்கியமான காரணம். யாரையாச்சும் கூப்பிட்டு பூமியில தண்ணியை நிறுத்துங்க பல்லாரம், அதனால பூமியில இருந்து சூடு வெளில போயிடும், எல்லாரும் பத்திரமா வாழணும்னு சொன்னா யாராவது செய்வாங்களா?
செய்ய மாட்டாங்க. அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கிட்டையும் எல்லார் உயிரையும் காப்பாத்துற பொறுப்பையும் அந்த நீரை பூமியில தேக்கி நிறுத்துற வேலையில செஞ்சாங்க. பொதுவா நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உணவு என்னன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவோம், நெல்லுன்னு சொல்லுவோம். நெல்லுங்கிறது தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே எழும்பி விளையக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. வாழை மரத்துக்கு தண்ணி இவ்வளோ தண்ணி தேவையில்லை, தென்னை மரத்துக்கு தேவையில்லை, எந்த மரங்களுக்கும் தாவரங்களுக்கும் தேவையில்லை. நெல்லுங்கிற ஒன்றுக்கு மட்டும் நீரை கட்டி நிறுத்தினார்கள். பூமிக்கு வெளியில் வரப்புங்கிற ஒன்றை உயர்த்தி அதில் நீரை தேக்கி நிறுத்தினாங்க. பூமியில ஒரு 5 அடி ஆழத்துக்கு 1 ஏக்கர்ல மண்ணை எல்லாத்தையும் அள்ளிட்டா அதுக்கு பேர் குளம். பூமிக்கு வெளியில ஒரு 4-5 அடி உயரத்துக்கு சுவர் மாதிரி வரப்ப உயர்த்தி அதுல தண்ணியை நிறுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் வயல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வயல்ல நிறுத்துற தண்ணி பூமிக்கு வெளியில நிற்கும், குளத்துல இருக்கிற தண்ணீர் பூமிக்கு உள்ள இருக்கும். ஏன் இப்படி செய்யணும், குளத்துல இருக்கிற தண்ணி அடுத்த ஆண்டு வரைக்கும் இருக்கும், பூமிக்கு வெளியில 5 அடி உயரம் நீங்க வரப்ப நிறுத்தி அதுல நிறைய தண்ணி கொண்டு வந்து ஊத்தி வச்சு பாத்தீங்கன்னா கூட அவ்வளவையும் பூமி உள்ள வேகமா உறிஞ்சி இழுத்துரும். ஏன்னா புவி ஈர்ப்பு விசையின் காரணம். பூமிக்கு வெளியில எந்த பொருள் இருந்தாலும் அதை வேகமா பூமி தன்னை நோக்கி இழுக்கும். நீர் வந்து திரவமா இருக்கிறதுனால உள்ள சுலபமா ஊடுருவி போறதுனால நீர் உள்ள போயிடுது. அதுவே 5 அடி உயரத்துக்கு பூமிக்கு வெளியில மண்ணை நிறுத்தி வச்சா மண்ணு அங்கேயே இருக்கும். ஏன்னா அது திடப்பொருளா இருக்கு. அதுவே நீரா இருந்ததுன்னா பூமி அது வந்து உள்ள ஊடுருவி போற திரவ பொருளா இருக்கிறதுனால பூமி உள்ள எடுத்துக்குது. இப்படிதான் பூமி வந்து நீரை உறிஞ்சுகிற அமைப்பா இருக்கிறதுனால காலங்காலமாக பெய்த மழையை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வெப்பத்தை கடத்துனாங்க. இப்போ நம்ம ஒரு பானையில அரிசியும் தண்ணியும் ஒன்னா வச்சு கீழே நெருப்பை வச்சு எரிக்கிறோம். இந்த நெருப்பு என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா சூடாக்கிக்கிட்டே இருக்கு அந்த தண்ணியை. தண்ணி சூடான பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த பிறகு வெப்பத்தை தாங்க முடியாம போன உடனே நீராவியா மாதிரி மேலே போயிடுது. நீராவியா மாதிரி மேலே என்ன செய்யுது, மிக உயரமான இடத்துக்கு போகுது. உயரமான இடத்துக்கு போன உடனே அங்கே போய் நீராவி அப்படியே அலையுது. தரவரமா இருக்கிற நீராவியை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. மிக உயரமான இடத்துக்கு போன உடனே வெப்பத்தை இழந்துடுது. ஏன்னா பூமிக்கு வெளியில் உயரமான இடத்துக்கு போக போக குளிர்ச்சி அங்க வெப்பத்தை இழந்த உடனே அந்த நீராவி அப்படியே மேகமாக அலைஞ்சிட்டு இருக்கு. இப்படித்தான் பூமியில இருக்கிற நீரெல்லாம் வெப்பத்தின் துணையோட நீராவியா மாறி மேகமா போச்சு. தோத்து பானையில இருக்கிற நீரும் ஆவியாகி போகும், ரோட்ல நிறுத்துற நீரும் ஆவியாகி போகும், வயல்களில் நிறுத்துற நீரும் ஆவியாகி போகும். வெப்ப காலத்துல மழைக்காலத்துல அந்த நீரெல்லாம் மழையா மாறி பூமிக்கு வரும். அந்த மழையா வாரி மழையா மாறி மழைக்காலங்களில் வர்ற நீரை நம்ம தேக்கி நிறுத்தலைன்னா எல்லாம் கடலை நோக்கி போயிடும். தரைப்பகுதியில சூடு அதிகமா தாக்கும், கடல் பகுதியில மிக அதிகமா நீர் இருக்கிறதுனால கோடைக்காலத்துல கூட அவ்வளவு நீரையும் சீக்கிரமா சூரியனாலேயோ பூமியாலேயோ சூடாக்கி நீராவியாக மாத்த முடியாது. அதனால வேளாண்மைங்கிற பேர்ல பூமியில இருந்து வெப்பத்தை கடத்துறதுக்காகவும் பூமியில குளிர்ச்சியை நிலைநிறுத்துறதுக்காகவும் நீரை நம்ம நிறுத்தணும். இந்த தண்ணி சோத்து பானையில வச்ச தண்ணி சூடும் கொதிக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வெப்பம் அதிகரிக்கும் போது உடனே நீராவியா மாறிடும். அந்த நீராவியா மாறுறதுக்கு குறிப்பிட்ட அளவு வெப்பம் தேவை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கொதி நீரா தான் இருக்கும். அது மாதிரியே பூமியில உயிர்கள் வாழ முடியாத அளவுக்கு வெப்பநிலை எப்பெல்லாம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் உழவு நிறுத்தின தண்ணீர் உடனே ஆவியாகி அரிசியில இருந்து தண்ணி ஆவியாகி போறது மாதிரி பூமியில இருக்கிற தண்ணியும் ஆவியா மாறி மேல போயிட்டு எவ்வளவு அல்லது மண்ணை வச்சு எரிச்சோம்னாலோ அது ஆகாது. சரியா ஐயா, கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க, பேசலாம். சோத்து பானையில தண்ணிக்கு தண்ணி இல்லாம அரிசியை வச்சு எரிச்சாலோ அல்லது வெறும் மண்ணை வச்சு எரிச்சாலோ அது சூடாகி அங்கேயே தான் இருக்கும், அது ஆவியாகி மேல போகாது. ஆனா தண்ணீரை கலந்து வச்சு எரிச்சா அந்த நீர் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது நீராவியா மாறி மேல போயிடும், வெப்பத்தோட மேல போகும், வெப்பத்தோட மேல போய் வெப்பத்தை இழந்து மேகமா மாறி மீண்டும் குளிர்ச்சியாகி தண்ணியாகி பூமிக்கு வந்துடும். மீண்டும் கோடைக்காலங்களில் சூடாகி வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்பத்தை எடுத்துட்டு ஆவியாயிரும். ஆனா வெறும் மண்ணா இருந்தா சூடாகி அங்கேயே தான் இருக்கும். வெறும் அரிசியை வச்சு எரிச்சாலோ பானையில அல்லது வெறும் மண்ணை வச்சு எரிச்சாலோ சூடாகி அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்தாலும் அந்த வெப்பம் அங்கேயே சுத்திட்டு இருக்கும். ஆக வெப்பத்தை கடத்தணும்னா
நீரால மட்டும்தான் சீக்கிரமா கடத்த முடியும். நீர் தான் சீக்கிரமா வெப்பமான பொருள்கள் மேல படும்போது சீக்கிரமா வெப்பத்தை வெளியே கடத்துது. அதற்காக நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள்னு நினைச்சு பாருங்க. ஆக பூமியில இருந்து வெப்பத்தை கடத்துறதுக்காகவே நீரை பூமியில நிறுத்தினாங்க. இந்த ரகசியத்தை இத மாதிரி செய்யணுங்கிறதுக்காகவே அவங்க நெல்லுங்கிற தானியத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த நெல்லை கண்டுபிடிச்சவனை நம்ம கடவுளாவே கும்பிட்டு இருக்கோம். அந்த உழவனுக்கு நெல்லையப்பன்னு பேரு. அந்த உழவனுக்கு நெல்லிலேயே அவனுடைய உயிர் பொருளா நினைச்சு அதை உருவாக்கினதுனால அந்த உழவனுக்கு நெல்லையப்பன்னு பேரு. நெல்லுக்கு வேலி கட்டின இடத்துக்கு திருநெல்வேலின்னு பேரு. நெல்லை விதைச்ச இடத்துக்கு திருச்செலி. ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபோன் கால்ஸ் ஏதாவது வந்ததுன்னா ஐயா உங்களுக்கு வாய்ஸ் கட் ஆகும். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ஸ் கேட்க இல்லை, இறைவன் நெல்லுக்கு வேலி நம்ம கும்பிட்டு இருக்கோம். அப்படி இல்லனா ஐயா தொடர்பு இருக்கீங்களா? கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதுங்க. இந்த திருநெல்வேலியில இறைவன் நெல்லை விதைத்த இலை, இறைவன் நெல்லுக்கு வேலி கட்டிய இலைன்னு நம்ம இறைவனாகவே பாவித்து அந்த நெல்லை கண்டுபிடித்த நெல்லையப்பரை இன்றைக்கும் வழிபாடு செய்து வருகிறோம். ஆனா அந்த நெல்லுக்கு நீர்லயே நின்று நீர்லயே விளையிற தானியமா இருக்கு. ஒரு லிட்டர் நீர் ஆவியா மாறுறதுக்கு 5 கிலோ விறகு எரிச்சா எவ்வளவு வெப்பம் இருக்குமோ அவ்வளவு வெப்பம் தேவைப்படுது ஒரு லிட்டர் நீர் நீராவியா மாறி மேல போறதுக்கு. நீர் கொதிக்கிறதுக்கு இல்ல, நீர் சூடாவறதுக்கு இல்ல, ஆவியாவே மாறி வெளியில போகணும்னா, வானத்துக்கு போகணும்னா 5 கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை ஒரு லிட்டர் தண்ணீர் கடத்திட்டு போயிடும். அப்ப பூமி எங்கும் உள்ளேருந்து வர்ற வெப்பமா இருந்தாலும் சரி, சூரியன்கிட்ட இருந்து வர்ற வெப்பமா இருந்தாலும் சரி, உழவன் வரப்படுத்தி நிறுத்துற தண்ணீர், மழைக்காலங்கள்ல நிறுத்துற தண்ணீர், அடுத்து வரும் கோடை காலங்கள்ல மிக பெரும் அளவுல வெப்பத்தை கடத்தி பூமியில உயிர்கள் உயிர் வாழ்கிற சூழலை உருவாக்குச்சு. நம்ம இப்போ அறிவியல்ங்கிற பேர்ல காலங்காலமா நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச தண்ணிய உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துட்டோம். மின் மோட்டார்களை வச்சு அதுக்கு மிக அதிகமான அளவுல உறிஞ்சிட்டோம். எங்கெல்லாம் மக்கள் உயிர் வாடுகிறாங்களோ உலகம் எங்கும், அங்கெல்லாம் மிக அதிகமான அளவுல உறிஞ்சி எடுத்துட்டோம். பதிலுக்கு மழை நீருங்கிறத நம்ம சேமிக்கவே இல்லை. பூமியில பெய்யுற மழை நீரை எல்லாம் வெட்டி கடலுக்கு விட்டுட்டோம் மழைக்காலங்கள்ல. அதனால என்னாச்சு, பூமி உள்ள இருக்கிற தண்ணீர் எடுத்ததுனால சோத்து பானையில அரிசியோட கலந்து வச்ச தண்ணியை உறிஞ்சி 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 மொண்டு வெளியில ஊத்துனதும் எப்படி அரிசி காந்தி சூடாயிடுச்சோ அது மாதிரி பூமி உள்ள இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி மின் மோட்டார்களை வச்சு நம்ம விவசாயத்துக்கும் குடிக்கவும் மற்ற பயன்பாடுகளுக்கும் எடுத்தோமே தவிர, நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சது மாதிரி வரப்பை உயர்த்தி நீரை சேமிக்கவே இல்லை. பதிலுக்கு 100 மடங்கு அதிகமா கோடை காலங்கள்லயும் மிக பெரும் அளவுல நீரை எடுத்ததுனால பூமி உள்ள நீர் காணாம போயிடுச்சு. ஒவ்வொரு ஆண்டும் கடத்தப்பட வேண்டிய வெப்பம் அந்தந்த ஆண்டும் நிறுத்தப்பட்ட நீரால ஒவ்வொரு நாளும் கடத்தப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்ப பல கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளா பூமி உள்ள நீரை சேமிக்கிற வேலையும் விட்டுட்டோம். தமிழ்நாட்டுல வரப்புகளை உயர்த்தவே இல்லை, வரப்புகளை எல்லாம் உடைச்சிட்டோம். எலிகள் இருக்குதுங்கிறதுக்காகவும் குட்டையான நெல் ரகங்களை நட்டு வரப்புகளை எடுத்துட்டோம். பூமி உள்ள இருந்து நீரெல்லாம் எடுத்து எடுத்துட்டு வர வர வாட்டர் லெவல் கீழே போகுது, நீர்மட்டம் கீழே குறைய குறைய இன்னும் ஆழ ஆழமா தோண்டி பூமி உள்ள தண்ணி இயற்கைன்னு நம்ம நம்பிக்கிட்டு கீழே போய் பூமியை வறண்டு போக வச்சுட்டோம். பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பத்தையும் சூரியன்கிட்ட இருந்து வர்ற வெப்பத்தையும் ஆவியா மாறி தூக்கிட்டு போய் மேல கொண்டுட்டு போய் விட்டுட்டு மேகமா மாறி மீண்டும் குளிர்ந்த நீரா பூமிக்கு வந்து பூமியை காப்பாத்திக்கிட்டே இருந்த நீரை 1 வினாடி 1 டிகிரி வெப்பம் கூட போனா கூட கொதி நீர்ல இருந்து அந்த வினாடியே ஆவியா மாறி அந்த வெப்பத்தோட வெளியில போய் வளிமண்டலத்துக்கு போய் வெப்பத்தை அங்கேயே விட்டுட்டு மீண்டும் மேகமா மாறி அடுத்த ஆண்டு மீண்டும் குளிர்ந்த நீரா பூமிக்கு வந்து வெப்பத்தை கடத்தி உயிர்களை காப்பாத்திக்கிட்டு இருந்த நீரை நம்ம சுத்தமா
அதனுடைய வேலை என்ன, அதனுடைய பங்களிப்பு என்னன்னு தெரியாமலே, நம்ம முன்னோர்கள் எதற்காக நீரை நிறுத்தினாங்கன்னு தெரியாமலே, மழையை உருவாக்குறதுக்காகவும் மிகப்பெரும் அளவுல நீராவியை உருவாக்குறதுக்காகவும் நிலத்த பகுதியில நீரை நிறுத்தினாங்க. நிலத்துல நிறுத்துற நீர் தான் கோடை காலங்களில் சீக்கிரமா ஆவியாகும். கடல்ல இருக்கிற நீரோ குளத்துல இருக்கிற நீரோ சீக்கிரமா ஆவியாகாது. தரைமட்டத்துக்கு மேல வரப்பை உயர்த்தின நீர் தான் சீக்கிரமா ஆவியாகும். நீர்ப்பு விசையை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு, நீர் ஒரு அளவுக்கு மேல வெப்பம் அதிகரிச்சதுன்னா ஆவியா மாதிரி வெப்பத்தை தூக்கிட்டு மேல போய் அந்த வெப்பத்தை எழுந்து மேகமா மாறி மீண்டும் பூமிக்கு வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, நம்ம முன்னோர்கள் ஐப்பசி கார்த்திகையில பெய்யற நீரை நிறுத்தி அடுத்து ஒரு சொல்லுவோம் மாசம் போறதுன்னா தரை வாழ்க வளமுடன். ஐயா கொஞ்சம் பிரேக் ஆகுது வாய்ஸ். அதுக்கு மேல வெப்பம் அதிகரிச்சதுனால ஆவியாகும். ஆவியா போகாமலே கொதிநிலையில இருக்கிற நீர் அடுத்த ஆண்டு பூமி உள்ளே இருக்கும். இப்படி காலங்காலமா நம்ம நீரை சேமிச்சு வச்சுட்டே இருந்தோம். நம்ம கொஞ்ச நாளா இந்த அறிவு என்னான்னே தெரியாம அறிவியல்ங்கிற பேர்ல கண்மூடித்தனமா நீரை உறிஞ்சினோம், பரப்புகளை ஒழிச்சோம், பூமி சூடாயிட்டு. பூமி சூடாச்சுன்னா எப்படி, ஒவ்வொரு ஆண்டும் கடத்தப்பட வேண்டிய வெப்பமும் கடத்தப்படல, நிறுத்தப்பட வேண்டிய நீரும் நிறுத்தப்படல, பல ஆண்டுகளா பூமிக்கு உள்ள வெப்பத்தை தாங்கி நின்றுகிட்டு இருந்த நீரையெல்லாம் உறிஞ்சி எடுத்ததால பூமியினுடைய மையப்பகுதியிலிருந்து நெருப்பு குழம்பு, எரிமலை குழம்பு இப்பவும் உருவாயிட்டு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு குழம்பு நேரா மேல் நோக்கி வருது. அங்க இதை எடுத்துக்கிட்டு ஆவியா போற நீர் இல்லாததுனால நேரடியா மண்கண்டத்தை தாக்குது. வேப்ப மரம் நுனி கருகுது, பூமி சூடாகுது. ஒரு கிலோ 5 கிலோ விறகு இருக்கிற வெப்பத்தை நீராவியா மாறி 1 லிட்டர் கடத்துச்சுன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஓராண்டுக்கு வயல வரப்புகளை உயர்த்தி நிறுத்தின நீரோட அளவு எவ்வளவு, அது அடுத்து ஒரு கோடை காலத்துல எவ்வளவு வெப்பத்தை நீராவியா மாறி கடத்தி இருக்கோம், எவ்வளவு வெப்பம் பூமியை விட்டு வெளியில போயிருக்கோம், நம்ம எவ்வளவு பாதுகாப்பா பூமி உள்ள இருந்திருக்கோம், பூமியினுடைய வேர்பகுதியில் பூமிக்கு கீழே மிகப்பெரிய ஒரு உலகம் இருக்கு, நுண்ணுயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, மண்புழுக்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, கண்ணுக்கு தெரியாத நிறைய பூச்சி இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் மேல தாவரங்களோட உயிர்கள் பூமிக்கு கீழே இருக்கு. நீங்க ஒரு செடி துளுக்கணும்னாலே வேர்லதான் தண்ணி ஊத்தணும். வேறு செத்து போச்சுன்னா 5000 வருஷம் மரமா இருந்தாலும் மரம் சாவு போகுதுன்னு அர்த்தம். வேறால முடியலன்னு சொன்னா செடி காக்காது பூக்காது செத்தே போயிடும். ஆக தாவரங்களோட வேர்பகுதியில வடிவமைக்கிறது மிக முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு, தாவரங்களை சார்ந்துதான் பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் வாழுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு நீர் தான் மிக முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மழைய சாமி கும்பிட்டு வரவழைக்க முடியாது, மழைய பாட்டு பாடி வரவழைக்க முடியாது, வரப்புகளை உயர்த்தி வெப்பத்தை கடத்தி நீரை பூமியில நிறுத்தி மிக பெரும் அளவுல மேக கூட்டங்களை உருவாக்கணும், அதற்கு நிறைய அளவுல நீராவி உருவாக்கணும், நீராவி மிக உயரமான இடத்துக்கு போனாதான் வெப்பத்தை இழந்து மேகமா மாறும். அப்படி ஐப்பசி கார்த்திகையில நிறுத்துற நீர் தான் தை மாசம் தொடங்கி அடுத்து ஒரு மாசி மாசம், மாசி மாசிக்கு வந்து மேகம்னு ஒரு பேர் உண்டு, வெள்ள மாசி போகுது கருப்பு மாசி போகுதுன்னு இன்னும் கிராமப்புறத்துல பேசுவாங்க, அப்ப துவங்கும் மேகம். தை மாசத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வானத்துல வெண்பூஞ்சி கூட்டம் மாதிரி அங்கங்க வெள்ள வெள்ளையா மேகங்கள் உருவாகும். ஐப்பசி கார்த்திகையில கருத்த மேகங்கள் வரும், தை மாசத்துக்கு பிறகு வெண்பஞ்சு கூட்டங்கள் மாதிரி மேகங்கள் உருவாகும். இது எல்லாமே உழவு நிறுத்தின நீர்ல உருவான நீராவி மிக உயரமான இடத்துக்கு போய் மேக கூட்டங்களா உருமாறி மழையா பொழியுது. ஆடி தை மாசம் நிறுத்தின நீர் அடுத்து ஒரு ஆடி மாசம் வரைக்கும் தொடர்ந்து கத்திரி வெயில் எல்லாம் கடந்து ஆவியாயிட்டே இருந்து பூமி திருப்பியும் அடுத்து குளிர்காலம், கோடைக்காலம் 6 மாசம், குளிர்காலம் 6 மாசம். வடப்பகு தென்பகுதியில சூரியன் வெப்பமாலம் வெப்ப காலம் முடிஞ்சு குளிர்காலம் தொடங்கி ஆடி மாசம் திருப்பி பூமி குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். சூரியன்கிட்ட இருந்து விலகி ஸ்பேஸ்ல இருந்து நீரை உள்வாங்குற காலம், பூமி குளிர்ச்சி அடைகிற காலம், அது வரைக்கும் பூமி உள்வாங்கின நீரை ஆவியாக்குற காலம் சரியா கோடைக்காலம். ஆடி மாசம் காத்தடிக்கும் ஐப்பசி கார்த்திகையில நிறுத்தின நீர் தொடர்ந்து நீராவியா மாறி அழுத்தத்தோட மிக உயரமான இடத்துக்கு போய் மேக கூட்டங்களா உருமாறி ஆடி காத்துங்கிற பேர்ல நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி மிக பெரும் அளவுல நீராவி நகர்ந்து போகும். அதை நம்ம ஆடி காத்துன்னு சொல்லுவோம். ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில மழை வரும். இங்கிருந்து அழுத்தத்தோட காத்து அங்க போன உடனே அந்த கடல் பகுதியில் இருக்கிற நீராவி கூட்டங்களையும் இழுத்துக்கிட்டு இங்கிருந்து போன நீராவி கூட்டம் அழுத்தம், ஏன்னா தொடர்ந்து கடல் பகுதியில இவ்வளவு நீர் நம்ம சேமிச்சு வைக்கல, இவ்வளவு சூட்டுல அங்க அவ்வளவு அதிகமான மேகங்கள் உருவாயிருக்காது. கடல் நிலப்பகுதியில தான் மிக உயரமான இடத்துக்கு நீர் போகணுங்கிறதுக்காக தொடர்ந்து 2 மாசம் பெய்த மழை நீர் அவ்வளவையும் சேமிச்சு வச்சோம். வரப்பு உயர நீர் உயரும்.
அந்த நீரை அவ்வளவு நீரும் ஆவியாகி போனதுனால தொடர்ந்து நீராவி வெளியேறிக்கிட்டே இருந்ததுல இரவும் பகலும் வெளியேறிக்கிட்டே இருந்ததுனால மிகப்புற அளவுல மேகக்கூட்டங்கள் உருவாக்கி கடல் பகுதியில் இருக்கிறத விட இங்க அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால கடலை நோக்கி போய் ஆடியில கத்தடிச்சா ஐப்பசியில மழை வரும்னு அங்க இருக்கிற மேகக்கூட்டங்களையும் இழுத்துக்கிட்டு வந்து மழை பொழிஞ்சுது. ஆடியில இப்ப காத்து அடிக்கவே இல்லை, ஏன்னா நம்ம வரப்புகளை உயர்த்தவே இல்லை, மிகப்பெற அளவுல நீர் நீராவியா உருமாறவே இல்லை, அது உயரமான இடத்துக்கு போகவும் இல்லை. ஒரு சின்ன பேரல்ல இருக்கிற தண்ணீர் ஒரு ரயில் இன்ஜின்ல அழுத்தம் அதிகரிச்சு கொழுது நீராவியா மாறி அதோட அழுத்தம் அதிகரிச்சு அந்த ரயில் இன்ஜினையும் நகர்த்திக்கிட்டு பின்னால இருக்கிற 20-30 கேரேஜையும் எடுத்துட்டு போச்சு. இது மாதிரிதான் முன் காலத்துல நீராவியை பயன்படுத்தி மிகப்பெரும் கப்பல்களை இயக்கணும். அவ்வளவு ஏங்க, இப்பவும் காபி குக்கர்ல கூட நம்ம கொஞ்சம் தண்ணியை வச்சு எரிச்சோம்னா அது ஆவியா மாறும்போது அழுத்தம் அதிகரிச்சு அந்த திறப்பை நம்ம திறக்கலன்னா என்ன நாசில திறக்கலன்னா வெடிச்சு செதறிடும். அழுத்தம் நீர் வெப்பத்தோட சேரும்போது அளவு கடந்து ஆற்றலா உருமாறுது. இந்த அறிவெல்லாம் பயன்படுத்தி நீராவி எந்திரத்தை கண்டுபிடிச்சதை நம்ம அறிவுங்கிறோம். பூமியையே இயக்கிய அறிவு வரப்புகளை உயர்த்தி மழை நீரை பெய்ய வச்சு பூமியில இருந்து வெப்பத்தை கடத்தின மாபெரும் அறிவியல் அறிவு நம்முடைய முன்னோர்களுடையது. அந்த வம்சத்துல பிறந்த நம்ம அந்த அறிவையே சுத்தமா இழந்துட்டோம். இதனால தண்ணீருக்காக தமிழ்நாடு கையேந்தி பிச்சை எடுக்கிற நிலையை உருவாயிட்டு நாங்க 2017 துவங்கி இந்த அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புங்கிற அமைப்புகள் உருவாகி நீரை வரப்புகளை உயர்த்தி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் 2 ஆண்டுகளாக பருவமழையை கிட்டத்தட்ட உருவாக்கிட்டோம். இனி தொடர்ந்து அடுத்த 1 ஆண்டுகள்ல மழை நீர் நிச்சயமா பருவமழை பொழியும். இந்த அறிவியல் புரிந்த மனிதர்கள் தரிசா கிடக்கிற நிலங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் மழைக்காலங்கள்ல அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு வரப்புகளை உயர்த்தி நீரை சேமிச்சு தேக்கி நிறுத்தினா அடுத்த 1 ஆண்டுகள்ல மிக அருமையான கோடை காலத்தையும் அதை தொடர்ந்து அற்புதமான மழைக்காலத்தையும் நம்ம சந்திக்க முடியும். பூமிக்குள்ள ஈரம் நிலை நிறுத்தப்படும், பூமியில இருந்து வெப்பம் பாதுகாப்பா கடத்தப்படும், மீண்டும் உயிர்கள் பூமியில உயிர் நீக்கும். சரி, இதுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்? பூமி இருந்தா என்ன இல்லாட்டின் என்ன? நம்ம நோய்களோட போராடிட்டு இருக்கோம். வாழணுமா வேணாமா? பத்திரமா வாழணும் இல்லையா? இதுக்காக இந்த மனிதர்களோட வாழ்வியல் இருக்குல்ல, எல்லா உயிரினங்களும் வாழுது, மழை பெஞ்சா காடு செடிக்குது, நாடு செடிக்குது, பூமிக்கும் கீழே ஈரம் போயிட்டு பூமி உள்ள கீழே இருக்கிற பூச்சி புழுலாம் வாழுது, காட்டுல இருக்கிற விலங்குகள் வாழுது, தாவரங்கள் செடிக்குது, மனிதர்களுக்கு என்னங்க லாபம்? இது ஒரு நியாயமான கேள்வி இருக்கு இல்லையா? எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, சூழல் சரியில்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும். நம்ம உடம்புக்குள்ள சூழல் இருக்கு. என்ன இருக்கு? நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு. இதுல நோய் எதை சார்ந்து வருதுன்னு கேட்டா 3 3 ஆல்தான் நோய் வருதுன்னு மருத்துவமும் சொல்லுது, திருவள்ளுவரும் சொல்றாரு, திருமூலரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்று தண்ணீர் நெருப்பு. காற்றுங்கிறது வாதம், நெருப்புங்கிறது பித்தம், தண்ணீருங்கிறது சிலேத்துமோ, வாத பித்த சிலேத்துமோ. இத இயற்பியலா சொல்லுங்கன்னா காற்று நெருப்பு தண்ணீர், இந்த 3 ஆல்தான் அதிகமா போனாலும் நோய், குறைச்சலா போனாலும் நோய், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா வெண்ணியம் ஒன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த 3ம் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. உதாரணத்துக்கு, நம்ம உடம்புல சூடு அதிகரிச்சு போச்சுன்னா நோய், மூலத்துல சூடு அதிகரிச்சு போச்சுன்னா மூல சூடு, உயிரணுக்கள்ல சூடு அதிகரிச்சா வெட்ட சூடு, ரத்த குழாயில சூடு அதிகரிச்சு போச்சுன்னா பிரஷரு, வயிற்றுல சூடு அதிகரிச்சு போச்சுன்னா அல்சரு, மூளையில சூடு அதிகரிச்சா மூளை காய்ச்சல், நிறைய சொல்லலாம். இது மாதிரியே காத்து அதிகரிச்சாலும், ரத்த குழாயில காத்து விரிவடைஞ்சுன்னா பிரஷரு, தண்ணி குறைஞ்சு போச்சுன்னா நீர் சத்து குறைஞ்சு போச்சுமாங்க, உடம்புல நீர் சத்து குறைஞ்சு போச்சுமாங்க, கர்ப்பப்பையில நீர் சத்து குறைஞ்சு போச்சுன்னா குழந்தை சத்து போயிடும். இந்த குறையறதையும் சரி பண்றது எப்படிங்க? சரி பண்றது மருந்து மாத்திரை சாப்பிட்டே எல்லாரும் சரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா? நல்லா யோசிங்க. முதுமக்கள் தாழிங்கிற ஒண்ணு கண்டுபிடிச்சது உலகத்துல எங்கேயுமே இல்லைங்க, தமிழ்நாட்டுல மட்டும்தான். முதுமக்கள் தாழின்னா என்னங்க? முதுமக்கள் தாழிங்கிறது ரொம்ப வயசானவங்களை தூக்கி உள்ள வச்சு ஒரு பானையில வச்சு வச்சிருப்பாங்க. இது சுடுகாட்டில் கண்டுபிடிச்சாங்களா இடுகாட்டில் கண்டுபிடிச்சாங்களா? செத்தவங்களை கொண்டு போய் புதைக்கிற இடத்துக்கு பேர் இடுகாடு, கொண்டு போய் அப்படியே வச்சு மூடிடுவாங்க. சுடுகாடுங்கிறது செத்தவங்களை கொண்டு போய் வச்சு கொளுத்திடுவாங்க. அப்போ முதுமக்கள் தாடிங்கிறது என்னங்க? இந்த 2 இடத்துலையும் சேருதா இல்லையா? முதுமக்கள்னா முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்கிறோம், முதுமக்கள்னா வயதானவர்கள். அவங்களுக்கு செத்து போகவே தெரியாது, உயிர் இருக்கும், எந்த உள்ளுறுப்பும் கெட்டு போகாது, எந்த நோயும் வராது, சாப்பிடவும் மாட்டான். என்னதாங்க பண்ணுறது? அவங்கள அப்படியே தூக்கி ஒரு பானையில் வச்சு அப்படியே தூக்கி வச்சிருவாங்க, அவ்வளவுதான்.
அவங்களுக்கு எப்போ உயிர் பிரிஞ்சதுன்னு அவங்களுக்கே தெரியும். அவ்வளவு ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்கிறீங்க? அரிசிதான். உணவெனப்படுவது நீருடை நிலைமைன்னு தொல்காப்பியம் சொல்லுது. தமிழ்ல இருக்கிற என்ன இருக்கிற தமிழ்ல இருக்கிற நூல்லையே பழமையானது தொல்காப்பியம். சரிங்களா? இப்போ இந்த நெல் இருக்குல்ல, இததான் நம்மளுடைய பிரதானமான உணவு. இப்பவும் நம்ம நாட்டுல 90% மக்கள் அவங்க வாழ்நாளில் 90% காலம் மருந்து மாத்திரைகள் சாப்பிடாமலே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மிச்சம் 10% பேர் தான் நோயாளியா இருக்கும். இந்த 90% பேர் மருந்து சாப்பிடாமலே இருக்காங்க. அவங்கள மருந்து மாதிரி இருந்து யார் தாங்க காப்பாத்திட்டு இருக்கா? இது ஒரு நியாயமான கேள்வி இருக்கா இல்லையா? ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாதவங்க கூட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, கேட்கக்கூடிய கேள்விதான். எல்லாருமே மருந்து மாத்திரை சாப்பிடல. அவங்க மருந்து மாத்திரை சாப்பிடாம அவங்க ஆரோக்கியத்தை யார் தான் காப்பாத்திட்டு இருக்கா? அப்படின்னா அவங்க சாப்பிடுற உணவு தான். முன்னோர்கள் பாதுகாப்பா வாழ்ந்ததும் அந்த உணவு தான். இப்ப நம்ம பாதுகாப்பா வாழறதுக்கும் இந்த அடிப்படை காரணம். இப்ப பாதுகாப்பு குறைஞ்சு போனதுக்கும் இதுதான் காரணம். இப்ப நம்ம சொன்னோம்ல மருத்துவத்துல மிகினும் குறையினும் நோய் செய்யணும்னு, இந்த மூணையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சமயத்துல எனக்கு வந்து காத்து அதிகரிச்சிடலாம், உடம்புல சூடு அதிகரிச்சு போகலாம், இப்போ மூளை சூடு வந்துடலாம். இந்த மாதிரி எது அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஒவ்வொரு நாளும். உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு பேர் வண்டி வாங்குறான். ஒருத்தன் ஒவ்வொரு நாளும் வண்டியை சரி பண்ணிக்கிட்டே இருக்கான், இன்னொருத்தன் வண்டியை ஓடிக்கிட்டே இருக்கான். ரெண்டும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. யார் வண்டி ரிப்பேராக போகணும்னு உங்களுக்கே தெரியும். சரி பண்ணுற வேலையை செய்யாமலே இருக்கிறான்ல, ஓட்டிக்கிட்டே தான் இருப்பான், ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அது ரிப்பேராக போயிடும். அவனுக்கு ரிப்பேர் பண்றது எப்படின்னு தெரியாமலும் போயிருக்கும். இவன் ஒவ்வொரு நாளும் ரிப்பேர் பண்றதை கத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கானே, இவன் வண்டி எப்போவாச்சும் ரிப்பேரா போகுமா? போகவே போவாது. இவன் என்ன சரி பண்றதையும் கத்துக்கிட்டான், ஒவ்வொரு நாளும் சரி பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். மறுநாள் ரிப்பேர் ஆச்சுன்னா மறுநாள் சரி பண்ணிடுவான். சரி பண்றதும் தெரிஞ்சுக்கிட்டான், தப்பு நடக்காம பாத்துக்கிட்ட வேலையும் தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு சரி பண்றது தெரியல, ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் திடீர்னு ரிப்பேர் ஆயிட்டு பழுதா போயிட்டு, அந்த பழுதை எப்படி நீக்கிறதுன்னு தெரியல, சரி செய்யறதுன்னு தெரியல. இது மாதிரி இந்த பழுது நீக்கிற வேலைய மனுஷனுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி ஒரு மருந்தை தயாரிச்சாங்க. மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, இப்ப வயிற்று வலி வந்ததுன்னா ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம், வயிற்று வலி சரியா போடுது. கழுத்து வலி வந்தா ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம், கழுத்து வலி சரியா போடுது. கண் பார்வை குறைவு வந்தா ஒரு மாத்திரை சாப்பிடுக்கிறோம், கண் பார்வை குறைவு சரியா போடுது. வாதம் வந்ததுன்னா வாதத்துக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம், வாதம் சரியா போடுது. பித்தத்தால வர மொத்தம் 4448 நோய்கள். ஐயா கேக்குதுங்களா? ஐயா தொடர்புல இருக்கீங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா, பேசலாம். நல்லது. இந்த 4448 நோயும் வாத பித்தம் சிலேத்துமத்தாலதான் வருதுங்கிறது திருக்குறள். இந்த 4448 நோயும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது மாதிரி ஒரு மருந்து பொருளை கண்டுபிடிச்சாங்க. அந்த மருந்து பொருள் சுருக்கமா சொன்னா இந்த வாதப்பித்தை சிலேத்துமோ, இதாலதான் அது வருது. இந்த மூணையும் சரி பண்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்க. காத்து அதிகரிச்சுன்னா காத்த சரி பண்ணும், தண்ணீர் அதிகரிச்சு போச்சுன்னா குளிர்ச்சி அதிகரிச்சதுன்னா குளிர்ச்சியை சரி கட்டி வெப்பத்தை உள்ள வாங்கணும், வெப்பம் அதிகரிச்சதுன்னா வெப்பத்தை வெப்பம் அதிகரிச்சு போச்சுன்னா வெப்பத்தை கடத்திடணும், குளிர்ச்சி அதிகரிச்சு போச்சுன்னா வெப்பத்தை உள்ள வாங்கிக்கணும், காத்துல காத்தால அது பாதிக்கவே கூடாது. அந்த மாதிரி இந்த மூணையும் சரி கட்டுற வேலைய வாழ்நாள் பூரா கத்துக்கிட்டே இருக்கணும், அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பேர் தாங்க நெல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே ஒரே ஒரு மொழியில ஒரே ஒரு சொற்றொடர் இருக்கு. இது உலகத்துல எங்கேயுமே கிடையாது. உணவே மருந்து, மருந்தே உணவு. இது தமிழை தவிர வேற எந்த மொழியிலுமே கிடையாதுங்க. நம்ம அது என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம்னா சாப்பிட்றத மருந்து மாதிரி சாப்பிடணும்னு சொல்றோம், அல்லது மருந்த உணவு மாதிரி சாப்பிடு இப்படின்னு தானே அதுக்கு உண்மையான பொருள். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தயாரிக்கப்பட்டது நம்ம உணவு. நல்லா பாருங்க, 2 அடி உயரம் உலகத்துல, 2 அடி இல்ல 3 அடி இல்ல 6 அடி மடுமுழுங்கின்னு கூட நெல் உண்டுங்க. அவ்வளவு தண்ணியில நிக்கும் போது, ஐப்பசி காய்ச்சல தண்ணி நிக்கும் போது மார்கழி மாசத்துல எப்படி குளிரும்னு உங்களுக்கு தெரியும். மார்கழி மாசத்துல வரப்பு உயர்த்தி வரப்பு மறைய தண்ணியை நிறுத்திட்டு அந்த தண்ணியை தொட்டு தொட்டு பாருங்க, ஐஸ் மாதிரி இருக்கும். ஐஸ் கட்டிய மூஞ்சில தேய்ச்சது மாதிரி இருக்கும், அவ்வளவு குளிர்ச்சி இருக்கும். இப்பவும் மார்கழியில நம்மளுக்கு பல்லுலாம் கிட்டி போயிடும். நெல் பயிர் என்ன செய்யும், விரைச்சி போய் நிற்கும் தண்ணியில மார்கழி மாசத்துல.
சூரியன் எப்படா வருவோம்னு அந்த காலத்துல நீ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதுல, கடுமையான குளிர் இருந்தா நம்ம வெயில் கூட இருந்துருவோம். இப்ப கூட காய்ச்சல் இருந்ததுன்னா தாங்க முடியல, வெயில் ஓடி பண்ணி நிற்போம். எல்லாருக்கும் உள்ளதான், குளிர் வந்ததுன்னா உடனே வெப்பத்துக்கு ஓடிடுவோம், அல்லது நெருப்பு போட்டு குளிர் காயும். நெல் பயிர் எங்க போய் நெருப்பு போட்டு குளிர் காயும்? சூரியன் எப்படா வரும்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த குளிர்ச்சிக்கு சமமா வெப்பத்தை உள்வாங்கும், புரிஞ்சுக்கோங்க. வாழை மரம் வாங்க முடியாது, வேற எந்த மரமும் வாங்க முடியாது. மிக அதிகமான குளிர்ச்சியை சந்திக்கிற நெல் தண்ணியை நிறுத்தி சந்திக்கிறது, அது வெப்பத்தை உள்வாங்குகிறது வேணும்னே. அடுத்தது கடுமையான வெயில் வந்துட்டு வச்சுவாங்க, வாழை மரம் வெயிலே நின்றுட்டு தான் இருக்கும். ஆனா இது என்ன செய்யும், கடுமையான வெப்பம் வந்ததுன்னா நிறைய தண்ணியை குடிச்சிட்டு வெப்பத்தை கடத்திடும். நம்ம அதிகமான சூடு வந்து என்ன செய்யறோம், ஓடி போய் தண்ணியில குந்திக்கிறோமா இல்லையா? நாய்க்கு சூடு வந்தா என்ன செய்யுங்க, சாக்கடை தண்ணியா இருந்தாலும் போய் குந்திக்கும். பாத்திருக்கீங்க தானே நிறைய நேரங்கள்ல, நம்மளே எங்காவது குளிர்ச்சியான நிழல பார்க்க ஓடிடுவோம். நெல் பேர் என்ன செய்யும், அதிகமான குளிர்ச்சியினால வெப்பத்தை கடத்திடும். பொழுது போன உடனே வெப்பம் வேணும்னா வெப்பத்தை வாங்கிக்குது, வெப்பம் தேவையில்லைன்னா கடத்துது. உடம்புல 99% நோய்கள் வெப்பத்தை உள்வாங்கறதுனாலையும் வெப்ப குறைவுனாலையும் தான் ஏற்படுது. வெப்ப கழிவுன்னு சொல்றோம் அதை, வெப்ப கழிவுனாலதான். வெப்பத்தை சரியான முறையில வழி நடத்திட்டா உடம்புல நோய்களே இல்லாம போயிடும். வெளியேற்ற வெப்பம் காத்த விரிவடைய வச்சிரும், வீட்டுல காத்து விரிவடையும் தானே. ஆக காற்றினால் ஏற்படும் குற்றங்களையும், நீரினால் ஏற்படும் குற்றங்களையும், வெப்பத்தினால் ஏற்படும் குற்றங்களையும் நீரை நிறுத்துவதன் மூலமாக, வெப்பத்தை வழி நடத்துவதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி ஒரு வண்டி வாங்கி வச்சிருக்கிற பையன் ஒவ்வொரு நாளும் வண்டியினுடைய உதிரி பாகங்களை பிரிச்சு பிரிச்சு அதை ஒவ்வொரு நாளும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது மாதிரி ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு பருவநிலை மாற்றங்களிலும், ஆடி மாசம் தொடங்கி குளிர்ச்சி அடைஞ்ச பூமி தொடங்கி திருப்பி வெப்ப காலம் தொடங்குற வரைக்கும் இது வெப்பத்தையும் நீரையும் வாங்கி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும், இரவு வந்தா குளிர்ச்சி பகல் வந்தா வெப்பம், இதை வாங்கி வாங்கி கடத்திக்கிட்டே இருக்கிற வேலையே செய்யறத தவிர வேற ஒரு வேலையும் அது செய்ய முடியாது. இந்த நெல் பயிர் வேற எந்த தானியமும் எந்த தாவரமும் இந்த வேலையை செய்யாது. செயற்கையாக தண்ணீர் காற்று வெப்பம் இந்த மூணையும் வாங்கி சரி பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலையை செய்யறதுக்காகவே நெல்லுங்கிற தானியத்தை கண்டுபிடிச்சாங்க. இது வயிற்றுக்குள்ள போனா அந்த வேலையை செய்யுமா செய்யாதா? வயிறுங்கிற வெற்றிடத்துல போய் இது உட்காந்துக்கிட்டு உடம்புல வர்ற காற்று தண்ணீர் வெப்பத்தை மூணையும் எப்பெல்லாம் எதெல்லாம் அதிகரிக்குதோ அதையெல்லாம் சரி கட்டுற வேலையை செஞ்சுட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனாலதான் அது மருந்தாச்சு. இப்ப நான் வந்து ஒரு திறமையான மெக்கானிக், நான் வண்டியை வாங்கிட்டேன், நல்லா அருமையா சரி பண்ண கத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் சீர் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பையன் பிறந்தான், அவனும் இந்த வேலையை கத்துக்கிருந்தாதானே அவனுக்கு செய்ய தெரியும். அவங்க கையில வண்டியை கொடுத்துட்டு நான் போயிட்டேன், அவனுக்கு சரி பண்ண தெரியலன்னா மெக்கானிக்கும் இல்லைன்னா அவன் வண்டியை ஓட்ட போறதே இல்லைன்னு அர்த்தம். நம்ம நெல் பயிர் ஆரம்ப காலத்துல அது மாதிரி இருந்தது, உணவே மருந்தா இருந்தது, மருந்தே உணவா இருந்தது, வேணுங்கிற வரைக்கும் சாப்பிட்டோம், நோய்களே இல்லாம இருந்தாங்க அந்த காலத்துல. அதனாலதான் அவ்வளவு இலக்கியங்கள் இருந்தது, இவ்வளவு கோயில்கள் கட்டணும், எல்லா கலைகளும் செழிச்சு வளர்ந்தது. ஒரு நோயாளியா வாழ்ந்திருந்தா முடியாது, திண்ணை கட்டி சோறு போட்டு வளர்த்தோம். அவ்வளவு செழிப்புள்ள ஒரு பூமி, உலகத்திலேயே சத்திரம் கட்டி வாழ்ந்த ஒரே பூமி, மிஞ்சி போய் அதிகமா விளைஞ்சு போனதெல்லாம் வர்றவங்க போறவங்க எல்லாம் சாப்பிட்டுங்கிற அளவுக்கு, யாரு கேட்டாலும் போடணுங்கிற அளவுக்கு உற்பத்தி செஞ்ச பூமி இப்போ நோயாளிகளா மாறி போனது காரணம் அந்த மாதிரி மருந்து மாதிரி அந்த நெல் பொருள் தயாரிக்கப்படவே இல்லை. உயிர் வாழறதுக்காக மட்டுமே உங்களுக்கு தண்ணியை குடிச்சா நீங்க சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? சொட்டு சொட்டா உங்களுக்கு நான் தண்ணியை குடுத்துட்டே இருக்கேன், உங்களுக்கு அது உங்க ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துமா? யோசிச்சு பாருங்க. போதுங்கிற அளவு தண்ணி குடிச்சு, போதுங்கிற அளவு நீங்க சுதந்திரமா அதை சுகத்தை அனுபவிச்சு, அந்த நீரெல்லாம் செரிச்சு மீண்டும் நல்ல தாகம் எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்கன்னா தான் தாக்கு பிடிக்கும் திறன் வந்து அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி காற்றையும் நீரையும் வெப்பத்தையும் ஒளியின் துணை கொண்டு பூமியில ஒரு மருந்து பொருளை உருவாக்கினாங்க, அந்த மருந்து பொருளை உணவாவே கொடுத்தாங்க. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அவ்வளவு ஆரோக்கியமா செத்து போகவே தெரியாம முதுமக்கள் தாடியில தூக்கி வைக்கிற அளவுக்கு மிக பாதுகாப்பா வாழ்ந்தாங்க. நம்ம அந்த நீரை நிறுத்துறத மறந்துட்டோம், பூமியில இருந்து வெப்பத்தை மட்டும் இல்ல அதுவே வெப்பத்தை கடத்துற வேலையை கத்துக்கிட்டே இருந்தது, அதுவே காற்றுல ஆடி ஆடி நீர்ல ஆடி ஆடி காத்த வழி நடத்துற வேலையை கத்துக்கிட்டு இருந்தது, அது மாதிரியே குளிர்ச்சிய கடத்தி வெப்பத்தை உள்வாங்க கத்துக்கிட்டு இருந்தது. வெப்பத்தை கடத்தவும் கத்துச்சு, வெப்பத்தை உள்வாங்கவும் கத்துக்கிட்டு காற்றுல எப்படி நிலை நிற்கணுங்கிறதையும் கத்துக்கிட்டு,
அதனால மேக கூட்டங்களையும் உருவாக்கினாங்க, பூமியோட இயற்பியல் சூழலையும் உருவாக்கினாங்க, மனித உடலுக்குள்ளே உள்ள சூழலை பாதுகாக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து பொருளுக்கு பேரு அரிசி. அதை நம்ம உணவுன்னு சொன்னோம். தமிழர்களுடைய முக்கியமான உணவு அரிசி. இந்த அரிசி தான் தெற்காசிய நாடுகள் முழுவதும் பயிரிடப்பட்டு பூமி எங்கும் வெப்பத்தை கடத்துறதுக்கும் பயன்பட்டுது. பூமி எங்கும் உள்ள வெப்பத்தை ஒவ்வொரு ஆண்டும் நிறுத்தின நீர் அடுத்து வரும் கோடை காலத்துல வர அதிகரிச்ச வெப்பத்தை எல்லாம் கடத்திட்டே இருந்தது. ஏன்னா ஒரு மைக்ரோ பாயிண்ட் அளவுக்கு மேல வெப்பம் அதிகரிச்சா கூட நீரின் கொதிநிலையை தாண்டி உடனே ஆவியா மாறிடும். அந்த வினாடியே நீங்க தூங்கிட்டு இருக்கலாம், உழவன் தூங்கிட்டு இருப்பான், ஆனா உழவன் நிறுத்தின தண்ணீர் தூங்கவே தூங்காது. சூடு அதிகரிச்சுட்டா உடனே ஆவியா மாறி மேல போயிடும். நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டு காவல்காரு இயற்கை காவல்காரு அவருக்கு பேர் என்ன நாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தூங்குமா, இரவுல தான் அது வீழ்ச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரியே புழமும் உயர்த்தின வரப்புகள் எப்பெல்லாம் மழைக்காலம் வந்ததோ அப்பெல்லாம் தண்ணியை நிறுத்தி வச்சுக்கிட்டுது. அவன் நிறுத்தின தண்ணீர் எப்பெல்லாம் கோடை காலம் வந்ததோ எப்பெல்லாம் பூமியில வெப்பத்தோட அளவு உள்ளே இருந்து வர்ற வெப்பம் அதிகரிச்சாலும் சரி, சூரியன்கிட்ட இருந்து வர்ற வெப்பம் அதிகரிச்சாலும் சரி, எந்த வழியா சூடு அதிகரிச்சாலும் சரி, என்ன நீ இதுக்கு மேல நீ பூமியில இருக்கக்கூடாதுன்னு அந்த வெப்பத்தை உடனே தூக்கிட்டு வெப்பத்தோடையே மேல போய் காத்த புடிச்சு தள்ளுறது மாதிரி, உரடியை பிடிச்சி காட்ட தள்ளுறது மாதிரி, வெப்பத்தை காட மேல கொண்டு போய் தள்ளிட்டு மீண்டும் குளிர்ந்த நீரா மாறி பூமியில எனக்காக உயிர்கள் காத்துட்டு இருக்குன்னு அடுத்து ஒரு மழைக்காலத்துல பூமிக்கு வந்தது. அந்த பூமிக்கு வந்த நீரை கடலுக்கு அனுப்பிடாம வேளாண்மைங்கிற பேர்ல மருதம்ங்கிற பேர்ல வயலும் வயல் சார்ந்த இடமும் நஞ்சையும் புஞ்சையுமா மாத்தி அதுல நீரை நிறுத்தி நீர் உள்வாங்கிற அமைப்புகளா பூமிகளை மாத்தி எல்லா உயிரினங்களை பாதுகாப்போம், அமைதியாக வாழவும், ஆறறிவு பட்டு சிந்திக்கவும், எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்காகவும் ஆறறிவு படைத்த மனிதன் தன்னுயிர் போயால எல்லா உயிரும் வாழணுங்கிறதுக்காக எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும். யாராவது போய் காட்டுல மேயிற யானையை போய் அடிமையாக்குவானா, காட்டுல மேயிற உயிர்களை போய் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறானா, பூச்சிகளை கட்டுப்படுத்துறானா? ஆனா உழவன் நிறுத்தின நீர் இயற்கைங்கிற பேர்ல எல்லா உயிர்களையும் காப்பாத்துறதுக்காக மேக கூட்டங்களை உருவாக்கவும் பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்தவும் பூமியில் உள்ள எல்லா சூழ்நிலைகள்ல வாழ்கின்ற உயிரையும் கடலுக்குள்ள கூட வெப்பம் அதிகரிச்சுன்னா அங்க மீன்கள் உயிர் வாழ முடியாது இல்ல, பாலைவனத்துல கூட திடீர்னு சதுப்பு நிலமா மாறிச்சுன்னா பாலைவன தாவரங்கள் செத்து போயிடும், பாலைவனத்தோட வெப்பம் பாலைவனத்துலதான் இருக்கணும். அது மாதிரி பூமியில் உள்ள எல்லா வெப்பநிலையும் ஒரு பகுதியிலிருந்து வெப்பத்தை கடத்துறதன் மூலமாவே ஒரே ஒரு சாளரத்தின் வழியா சமையல் அறையிலிருந்து வெப்பம் பூரா வெளியேறது மாதிரி பூமியினுடைய தெற்காசிய பகுதியில வெப்பமண்டல பிரதேசத்துல நீரை நிறுத்துறதன் மூலமா வெகு வேகமாக வெப்பத்தை கடத்தி நம்முடைய முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளா பூமியில உயிர்களை உயிர் வாழ வச்சாங்க. அந்த வேலையை ஒருத்தம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக பூமியில ஒட்டுமொத்த பூமியில மாரறிவு படைத்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து வேளாண்மைங்கிற பேர்ல குற்றமற்ற உயிர்கொலையற்ற ஒரு பொருளாக தானியத்தை உற்பத்தி செய்தார்கள். அது ஆழ்ந்த நித்திரையில் இருப்பது போல இருந்தது. அதை தான் உயிரோட உயிரா கலந்து தான் உயிர்கருவாவே மாத்தினாங்க. நமக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் நம்ம குழந்தை தானா, நம்ம உயிரை சாப்பிட்டா நம்ம வாழ்கிறோம் இல்ல, வேற ஒரு தானியத்தை தான் உயிரா சாப்பிட்றோம். அது உயிர் இல்ல, ஆழ்நிலையில உறங்கி கொண்டு இருக்கின்ற ஒன்று, அது நம்ம உயிரோட கலக்குது சரியா. அப்படி எல்லா உயிர்களோடும் உயிராக வாழ்வதற்காக ஜீவகாருண்யம் மிக்க இயற்கை மிக்க இயற்கை உயிர்களை தன் உயிர்களாக பாவித்து உயிர்களை காப்பாற்றுவதற்காகவும் பூமியில் உள்ள மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தானிய நெல். அந்த தானியம் அந்த வேலையை இப்ப நம்ம செய்யவே விடவே இல்லை. வரப்பு உயரத்துல நீரை நிறுத்தல, நீரையும் வெப்பத்தையும் உள்வாங்கி கடத்துற வேலையை செய்யல. அதனால நம்ம எல்லாரும் நோயாளிகளாக மாறிவிட்டோம். அந்த வேலையிலிருந்து வெகு சீக்கிரம் நம்ம மீளணும்னா, பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்தணும்னா, இயற்கையை காப்பாற்றணும்னா, எல்லா உயிர்களையும் வாழ வைக்கணும்னா நீரை நிறுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. எப்படி சொல்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வரும், என்ன வள்ளுவர் வந்து கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் எத்தனையோ விஷயம் இருக்கு, ஏன் வான் சிறப்பு கொண்டு போய் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ரொம்ப நீண்ட காலமா இருந்த ஒரு டவுட். அதே போல பஞ்சபூதங்கள் இல்லாட்டி உயிர் வாழாது, அது ஏன் நீரை மட்டும் நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லி வச்சாரு, நெருப்பு இல்லாம காற்று இல்லாம அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. ஆனா உங்களுடைய அந்த ஞான உரையில நீருக்கு
எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இயற்கையில் இருந்திருக்குது. அந்த வள்ளுவர் அந்த ஞானத்தை உணர்ந்துதான் அதை ஏற்றியிருக்கிறாருங்கிற ஒரு பொருள் எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய புரிதல். அதுவும் இல்லாமல் நம்ம முன்னோர்களுடைய அறிவை நீங்க இது சொல்லல அப்படின்னா அது நிச்சயமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு. எவ்வளவு பெரிய அறிவினுடைய உச்சம் அது. அப்படி ஒரு தானியத்தை அவர்கள் உருவாக்கி, நீங்க சொன்ன மாதிரி மருதம் அப்படிங்கிறது இயற்கையில் ஒண்ணு இல்லை மனிதனுக்கு முன்னாடி, அப்போ அதைய அவங்க உருவாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மிக ஒரு உண்மையாகவே உங்க பேச்சில் அந்த பிரம்மாண்டத்திலிருந்து வெளிப்படவே முடியலையா. அவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான உரை. விதைகள் உறங்கினாலும் சரி, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைன்னு கேட்டுக்கிறோம். விவசாயி உழவன் உறங்கினாலும் உழவன் நிறுத்தக்கூடிய நீர் உறங்காது. அந்த முன்னோர்கள் கண்டறிந்த ஒரு மாபெரும் மருந்து அது. அந்த மூன்று ஓட்டங்களை வைத்து நீங்க சொன்னது வந்துங்க சான்ஸே இல்லை. எப்படி ஒரு ஒரு அறிவு, எப்படி ஒரு விஷயம் உணவே மருந்துங்கிறதுக்கான என்ன விளக்கம். அதாவது அறிதோறும் அறிதோறும் அறியாமை கண்டற்றாருங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய ஞானத்தை நீங்க எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க. நிச்சயமா பருவமழையை பெய்ய வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்றது அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே இது பெரிய விஷயம். கடவுள் செய்ய வேண்டிய விஷயம் அதான் இல்லைங்களா. கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளிங்கிற மாதிரி கடவுளனுடைய நேரடி அவதாரமாக இந்த உழவர்கள் விவசாயிகள் அந்த தொழில் ஒரு தெய்வீக தொழில், முதல் தொழில். அது மேல இப்போ ஒரு பன்மடங்கு ஒரு மரியாதை மதிப்பு உயர்ந்திருக்குங்க ஐயா. வாய்ப்பு கிடைப்பவர்கள் எல்லாம் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் ஆதங்கத்தையும் நீங்க இந்த பூமியை காப்பதற்காக இந்த உழவு தொழில் அப்படிங்கிறத மிக சிறப்பாக கொடுத்ததோடு நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பாற்றலுக்கும் ஒரு உயர்ந்த உணவாக அந்த நெல் அப்படிங்கிறது இப்ப பார்த்தாலே எப்படி சொல்றது, விஸ்வரூப தரிசனமாக நெல் நிற்பதை நாம் பார்க்க முடியுது. அந்த உரை மிக மிக சிறப்பாக நம் அனைவரது உள்ளத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை சத்தியம். அந்த அளவிற்கு ஐயா அவர்கள் அவர்களை நாம் அனைவரும் இணைந்து வாழ்த்தி மகிழ்வோம். அதுக்கப்புறம் நீங்க ஐயா கேள்வி. நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னொரு சந்திப்புல நான் விரிவா உங்களோட நிச்சயமா பேச விரும்புறேங்க ஐயா. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் புரிதல்களை நம்ம கொண்டு வரலாங்க ஐயா மக்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய பேசுங்க ஐயா. ஐயா இப்போ டைம் இருக்கு. நேரமின்மை காரணமா தாங்க நான் இதை முடிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு மணி நேர பயண தூரத்துல நாங்க இருக்கோம். அதனால கொஞ்சம் காலதாமதம் கருதி நான் கொஞ்சம் உரைய முடிச்சிருக்கிறேன். அதுக்காக உங்கள்ட்ட நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பயண ஓட்டத்துல வழியில நின்னு பேசிட்டு இருக்கோங்க ஐயா. என் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நான் அடுத்த தடவை நேரடியா நம்முடைய ஒளி அமைப்புல அதாவது வீடியோ கால்ல நம்ம சந்திக்கிறதுக்கு நான் விரும்புறேங்க ஐயா. கண்டிப்பா சந்திப்போங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. அறிவு சார்ந்த, இயற்கை சார்ந்த, அறம் சார்ந்த ஒரு இயக்கத்தோட நான் தொடர்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நண்பர்களே, ஐயா உங்களை வாழ்த்திடுவோம். தியான நிலைக்கு வந்துருங்க. தமிழர் வேளாண்மை உயர் திரு ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தமிழர் வேளாண்மை உயர் திரு ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தமிழர் வேளாண்மை உயர் திரு ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஐயா அவர்களுடைய சேவை இந்த உலகம் முழுவதும் பரவி இந்த உலகம் ஞானமும் வாழ்வும் எய்த வேண்டும் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையோடு இப்போ இந்த நிகழ்வு. இப்போ ஐயா அவங்க ஒரு போக்குவரத்து சூழலை நின்று நமக்காக ஒரு இடத்துல நின்று இந்த உரையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய காலங்களில் ஐயா அவர்களுடைய அறிவு மிக மிக இப்படி மகிழ்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அறிவு இன்னைக்கு உலகம் முழுக்க சென்று இந்த ஆன்மீகத்தை பரப்பி கொண்டிருக்கிறதோ, அதுபோல இந்த உணவு விவசாயம் அதை பற்றிய ஐயா அவர்களுடைய அறிவு மிக மிக ஆழமான அறிவு. அது எல்லோருக்கும் செல்ல வேண்டும். ஐயா அவர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்து இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள்.
ஐயா அவர்களுக்கும் அவருடைய அன்பு குடும்பம் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரம்